கோயிலுக்கு போறோம், செருப்பு தொலைஞ்சு போயிடுது, நல்லதா கெட்டதா? பொதுவாகவே கோயிலுக்கு போகும் பொழுது ஏதாவது ஒரு பொருள் காணாம போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நம்ம மனசை பொறுத்த அளவுக்கு கஷ்டமா தந்துட்டு இருக்கும். அந்த கோயில்ல வெளியில கழட்டி விடுகிற காலனி காணாமல் போச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பீடைகள் குறையுது, நோய் நொடி வந்து நிவர்த்தி கிடைக்குது, அல்லது உங்களுக்கான கஷ்டங்கள் வந்து போகுது அப்படிங்கறத நிச்சயமாகவே தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஜாதக ரீதியான ஆன்மீக ரீதியான பல்வேறு பதிவுகளை பார்த்துட்டு வரீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கேள்வி, அதாவது நேர்களாகி நீங்கள் கேட்ட கேள்வி தான் சார் இன்னைக்கும் பதில் சொல்ல போகிறாரு. அதற்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம்சர் அவர்கள். வர நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கருப்பு ட்ரெஸ் அணியலாமா? கருப்பு ட்ரெஸ் அணிஞ்சா கெடுப்பலன் வருமா? அது ஜாதக ரீதியாகவும் சரி எந்த ரீதியாகவும் சரி கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதற்கான காரணம் என்ன? பொதுவாகவே வர்ணங்கள் அப்படிங்கிறது ஏழு இருந்தால் கூட, அந்த ஏழு வர்ணங்களை வந்து கலந்து வரும்பொழுது எண்ணில் அடங்கா வர்ணங்கள் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயமா இருந்துட்டு இருக்குது. அதில் ஒவ்வொரு வர்ணங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியங்கள், ஒவ்வொரு விதமான நன்மைகள் இருந்துட்டு இருந்தால் கூட, இந்த கருப்பு அப்படிங்கிற வர்ணத்தை மட்டும் பல நேரங்களில் பயன்படுத்த முடியாம, ஒரு சில வர்ணங்களை வந்து பல நேரங்களில் பயன்படுத்தலாம். கருப்பு அப்படிங்கிறது சில நேரங்களில் தான் பயன்படுத்துங்கிற விதி வந்து வர்ண சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட கருப்பு வந்து பயன்படுத்தலாமா கூடாதா அப்படிங்கிறத வந்து ஜாதக ரீதியாகவும் பார்க்க முடியும். இன்னும் சில பேருக்கு குலதெய்வ வாயிலாகவே, அதாவது ஒரு சில குலதெய்வங்களுக்கு கருப்பு வஸ்திரம் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்குது. இப்போ சபரிமலைக்கு போகிறோம், அல்லது வேறு வந்து சாமிக்கு வந்து மாலை இணைஞ்சு போகிறோம் அப்படின்னா கருப்பு வேஷ்டி வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற, கருப்பு வஸ்திரத்தை உபயோகப்படுத்தலாங்கிற ஒரு நியதி இருந்துகிட்டு இருக்குது சாஸ்திர ரீதியாக. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில தெய்வங்களுக்கு வம்சாவளியாக விளங்கக்கூடிய, வம்சாவளியாக இருக்கக்கூடிய பரம்பரை தெய்வம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில குல தெய்வங்களுக்கு கருப்பு வஸ்திரம் ஆகாது அப்படிங்கிறது குலதெய்வ சாஸ்திரமே சொல்லி வச்சுருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கருப்பு வஸ்திரத்தை வந்து அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியை வச்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கடைபிடிக்கலாம். பொதுவாகவே கருப்பு உபயோகப்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா, அதாவது துக்க காரிய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கருப்பு உபயோகப்படுத்துவது தவறு கிடையாது. அதுவே வந்து நல்ல காரியங்களுக்கு கருப்பு உபயோகப்படுத்தினா தவறான்னு கேட்டிங்கன்னா, கருப்பு அப்படிங்கிறத வந்து பொதுவாகவே எதிர்மறையான சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஏட்டிக்கு போட்டியான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த இடமாக இருந்தாலும் நீங்கள் நியாயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நியாயமானவராக இருந்துகிட்டு இருப்போம். அதுவே எதிர்த்து பேசிட்டு வந்து விதண்டாவாதமாக பேசுனீங்க அப்படின்னா அந்த பத்து பேரத்தில் நீங்கள் தனியாக தெரியுற மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் ஒரு வாகனம் வாங்கினாலோ ஒரு வஸ்திரம் போட்டாலோ எல்லா எல்லா மனுஷாலும் வந்து யதார்த்தமாக மற்ற கலரை உபயோகப்படுத்தும் பொழுது நாம் வந்து கருப்பு போட்டோம் அப்படின்னா நம்ம தனித்தன்மையாக தெரியும். அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் கருப்பு உபயோகப்படுத்தக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா, சிவப்பாக இருக்கிறவங்கெல்லாம் நம்ம கருப்பு ட்ரெஸ் போடும் பொழுது தனியாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கருப்பு வஸ்திரத்தை வந்து அணியக்கூடிய சூழலும் இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய நன்மைகளை உண்மையாகவே நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக கருப்பு அப்படிங்கிறத வந்து அதிகமாக பயன்படுத்தாமல் குறிப்பிட்ட நாளில் பயன்படுத்துறது நல்லது. கருப்பு அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் நல்லது கெட்டது கலந்து இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களில், இந்த பிரபஞ்சத்தில் கெட்ட விஷயங்களை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய கலர் வந்து, கொடுக்கக்கூடிய ஒரு வர்ணம் வந்து கருப்பாக இருந்துட்டுருக்குது. அதுவே மற்ற வர்ணங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு சாந்தமான சொரூபமான அமைதியான சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். சாதாரணமாக நாம் வந்து எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவுதான் துக்கம் இருந்தாலும் உங்கள் உடம்பில் வந்து கொஞ்சம் குளிர்ந்த நீர் ஊற்றி குளிச்சிங்கன்னு வைங்களேன், அது சுடுதண்ணியாக இருக்கலாம் அல்லது பச்சைத்தண்ணியாக இருக்கலாம், நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னாலே ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு புத்துணர்ச்சி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எந்த கலரை உபயோகப்படுத்தினாலும் உங்களுடைய உடம்பில் உங்களுடைய மனசில் இனம் புரியாத புத்துணர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அதுவே கருப்பு வஸ்திரமாக இருந்ததுன்னா அந்த புத்துணர்ச்சி அப்படிங்கிறது குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த கேள்வி, கோயிலுக்கு போறோம், செருப்பு தொலைஞ்சு போயிடுது, நல்லதா கெட்டதா? பொதுவாகவே கோயிலுக்கு போகும் பொழுது ஏதாவது ஒரு பொருள் காணாம போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நம்ம மனசை பொறுத்த அளவுக்கு கஷ்டமா தந்துட்டு இருக்கும். அதுவே காலணியா இருந்ததுன்னு வைங்களே, நீங்கள் கோயிலுக்கு போகும் பொழுது எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயில்ல வெளியில கழட்டி விடுகிற காலணி காணாமல் போச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பீடைகள் குறையுது, பீடைகள் விலகுது, நோய் நொடி வந்து நிவர்த்தி கிடைக்குது, அல்லது உங்களுக்கான கஷ்டங்கள் வந்து போகுது அப்படிங்கிறத நிச்சயமாகவே தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு சன்னதியாக இருந்தாலும் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த சன்னிதானத்துக்கு போகும் பொழுது நீங்கள் சாமி கும்பிட்டு வரும் பொழுது உங்களுடைய செப்பல் வந்து காணாமல், அந்த காலணி வந்து காணாமல் போயிருந்தது அப்படின்னா அது கஷ்டங்கள் காணாமல் போகக்கூடிய ஒரு அறிகுறி அப்படிங்கிறத நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று, அதுவே கல்யாண வீட்டில்
கடவுள் சன்னிதானத்தில் காணாமல் போனால் அது நல்லது, ஆனால் கல்யாண வீட்டில் செருப்பு காணாமல் போச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரியான சாஸ்திர ரீதியாக நல்லது அப்படின்னு எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஒருவர் அணிந்த காலணியை இன்னொருத்தர் அணியக்கூடாது, அப்படி அணிந்தால் தவறுன்றாங்களே, நிஜமாக தவறா சார்? சாதாரணமாக வந்து இப்போ காலணி எடுக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நீங்கள் என்ன சைஸு சொல்கிறீங்களோ என்ன அளவு சொல்கிறீங்களோ அந்த அளவு வந்து உங்களுக்கு போட்டு பார்த்துட்டு தான் அதை உறுதி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த அதே காலணியை அதே அளவில் வந்து நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறத உண்மை. ஆனால் அதே காலணியை மற்றவங்க பயன்படுத்தின ஒரு காலணியை நாம் பயன்படுத்தலாமா அல்லது நம்ம காலணியை அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமான்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது பணத்தை கொடுக்கறதுக்கு வேறு விதமான பொருளை கொடுக்கறதுக்கு சாஸ்திரம் பார்க்குறோம். வெள்ளிக்கிழமை பணம் கொடுக்கக்கூடாது, செவ்வாய்க்கிழமை பருப்பு கொடுக்கக்கூடாதுன்னு விஷய கணக்கு பார்க்குறோம். ஆனால் சாதாரண காலணி என்று சொல்லக்கூடிய செருப்பு தான், அந்த செருப்பை வந்து அடுத்தவங்க செருப்பை வந்து நீங்கள் உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தரித்திரமோ கஷ்டமோ பீடையோ உங்களை வந்து பாதிக்கும்ங்கிறது சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டுள்ள சாஸ்தாங்கமான உண்மையாக இருந்துகிட்ருக்குது. அதுவே உங்களுடைய செப்பலை வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகங்கள் அவங்களுக்கு போகக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறதையும் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதனால் முடிந்தவரை அடுத்தவங்களுடைய காலணிகளை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களுடைய வஸ்திரத்தை கூட நீங்கள் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது தான் நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதே போல் கோவில்களில் ஒரு சில முறை பார்த்தீங்கன்னா 1 ரூபாயோ 2 ரூபாயோ ஒரு சிலருக்கு 100 ரூபாய் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கோவிலில் காசு கிடச்சிச்சுன்னா அந்த உண்டியலில் போட்டுருந்தோமா வீட்டுக்கு கொண்டு வரலாமா? பொதுவாக தெய்வ சன்னிதானத்தில் வந்து உங்களுக்கு காசு கிடச்சிது அப்படின்னா சன்னிதானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காசை எடுத்து அந்த சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய உண்டியலில் செலுத்துறது தான் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவே நீங்கள் கோயிலுக்கு போகும் பொழுது உங்களுடைய வீட்டிலிருந்து கோயிலுக்கு போகிறதுக்காக நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது போகிற வழியில் அது 1 ரூபாயோ அல்லது 100 ரூபாயோ அல்லது 500 ரூபாயோ கிடச்சிது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துவதாக இருந்துகிட்ருக்கும். அதனால் கோயிலுக்குள்ளே அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் பொழுது நீங்கள் தாராளமாக எடுத்து உண்டியில் செலுத்திடலாம். கோயிலுக்கு வெளியில் அந்த கோயிலுக்கு போகிற வழியில் அல்லது கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வருகிற வழியில் வந்து பணம் இருந்தது அப்படின்னா இந்த பாதையில் வந்து பணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அல்லது கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். பொதுவாக பழனிமலை அல்லது திருப்பதி சம்பந்தப்பட்ட திருக்கோயில்களில் வந்து தங்கத்தேர் பவனி வரும்பொழுது அந்த தங்கத்தேருக்கு காசு இறைக்கக்கூடிய சூழல் வச்சுருப்பாங்க. அந்த தங்கத்தேருக்கு காசு அந்த காயின்ஸை போடும் பொழுது அதில் 1 ரூபாய் காயின்ஸை எடுத்து வந்து உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்வம் அப்படிங்கிறது செல்வோம் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு போகாமல் செல்வம் அப்படிங்கிறது சேர்ந்து வரக்கூடிய பாக்கியத்தை நம்ம தரிசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். நன்றி சார், எல்லா கேள்விகளுக்குமே தெளிவாக பதில் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி. நேர்களே, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு தான் இன்னைக்கு சார் பதில் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பல்வேறு கேள்விகளை கேட்குறீங்க, இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளுக்கான பதில்களை இனி வரும் பதிவுகளில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். கமெண்ட்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அது மிக்க நன்றி. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நன்றி.